ஸோ வணக்கம். இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த மெல்ட் அண்ட் போர் அண்ட் கிளிசரின் சோப் பற்றி ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அதெல்லாம் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து பண்ணணும் அண்ட் க்ளோஸ்ட் அபவுட் 5,000-6,000 சோப்ஸ் பண்ணோம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பண்ணோம். ஸோ க்யூப்ஸாக கட்டம் கட்டமாக சேர்த்துற மாதிரி ஒரு டிசைன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பீன்ஸ் உள்ளே வச்ச மாதிரி ஒரு டிசைன், டியூவல் கலர், இது எல்லாமே பண்ணோம். ஸோ அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணணும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், நீங்கள் செய்யும்போது அதெல்லாம் எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் பாக்ஸாக சோப் வந்து இதுதான் சோப்பு. ஸோ அந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் அண்ட் க்யூப்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணணும். ஸோ இது செய்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் சோப் செஞ்சுட்டு அதை கட் பண்ணி ஸ்பேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த கலர் ஊற்றணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இஷ்யூ ஃபேஸ் பண்ணது என்னென்னா, இந்த சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபில்லிங் ஆகாமல் குழி குழியாக ஆகிடுச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். அண்ட் இந்த ப்ராப்ளம்க்கு என்னென்னா, கார்னர்ஸில் வந்து வளைஞ்சு போயிட்டே இருந்தது, ஃபுல்லாக டாப் ஆஃப் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் கட் ஆகிடுச்சு. செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, கார்னர்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஜாயின் ஆகாமல் பிரிஞ்சிட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஊற்றணும் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும், பிரிஞ்சும் வராது. ஸோ தட் இஸ் தி டூ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் இன் திஸ். அடுத்தது என்ன அப்படின்னா, காஃபி பீன்ஸ் சோப் இங்கே தான் இருந்துச்சு. ஸோ காஃபி பீன்ஸ் உள்ளே வச்ச மாதிரி ஒரு சோப் செஞ்சோம். ஸோ இது வந்து என்னென்னா, ரியல் காஃபி கிடையாது, சோப்லேயே காஃபி மோல்டு எடுத்து ஷேப்பில் போட்டுட்டு உள்ளே வச்சு போட்டோம். ஸோ இதில் என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீன்ஸை உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற லிக்விடோட ஹீட்டுக்கு அப்படியே மெல்ட் ஆகி பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளமை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் சோப் ஊற்றிட்டு மேலே ஒரு ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் கூல் டவுன் ஆகி. ஸோ அந்த ஃபிலிம்குள்ளே மறுபடியும் அந்த பீன்ஸை உள்ளே வச்சு அமுத்தி விட்டுட்டு கூல் ஆனதுக்கப்புறம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி அடுத்த லேயர் வந்து போர் பண்ணிட்டோம். ஸோ இது நம்ம ஃபேஸ் பண்ண மூணு பிரச்சனைகள் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது சோப் ஒரு காஸ்மெட்டிக் மேக்கிங்கில் சந்தேகங்கள், இல்லை நீங்கள் வந்து செய்யும்போது ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கான பதில்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் தரேன். ஸோ நான் கவிராஜ் மௌனசுந்தரம் சைனிங் ஆஃப். பை பாய்.